அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் முதற்கண் வணக்கம். சேலம் மாவட்டத்தில் கொரோனா வைரஸ் பரவல் தடுப்பு பணி குறித்தும் சேலம் மாவட்டத்தினுடைய வளர்ச்சிப் பணிகள் குறித்தும் மாவட்ட ஆட்சித் தலைமையில் பல்வேறு துறையைச் சேர்ந்த உயர் அதிகாரிகளோடு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் நேற்றைய தினம் வரை கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்டுடைய எண்ணிக்கை 4,750. கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்டு குணமடைந்து வீடு திரும்பினுடைய எண்ணிக்கை 3,673 பேர். தற்போது கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்டு சிகிச்சையில் உள்ளவர்களுடைய எண்ணிக்கை 958. இந்த கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பலனில்லாமல் பலனளிக்காமல் இறந்தவருடைய எண்ணிக்கை 49. இதுவரை கொரோனா வைரஸ் பரிசோதனை செய்யப்பட்டவருடைய மொத்த எண்ணிக்கை 110,000 பேர் சுமார். இந்த கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக 2872 படுக்கை வசதிகள் செய்யப்பட்டிருக்கின்றன. 194 வெண்டிலேட்டர்கள் தயார் நிலையில் இருக்கின்றன. ஐசியு படுக்கை 279 இருக்கின்றன. மற்றும் போதிய உபகரணங்கள் அனைத்தும் போதிய அளவு கையிருப்பில் இருக்கின்றன. இந்த கொரோனா வைரஸ் பரவலை தடுப்பதற்காக மாவட்டம் முழுவதும் மெடிக்கல் கேம்ப் நடத்தப்பட்டன. அந்த மெடிக்கல் கேம்பில் 131,106 பேர் இடம்பெற்றிருக்கிறாங்க, கலந்துகிட்டாங்க. அப்படி கலந்துகிட்டவர்கள் பரிசோதனை செஞ்சு பாசிட்டிவ் இருந்தால் அவர்களை மருத்துவமனையில் சேர்ந்து குணமடைய செய்யும். இப்படி செய்த காரணத்தினால்தான் இன்றைக்கு சேலம் மாவட்டத்தில் நோய் பரவல் தடுக்கப்பட்டுகின்றன. வளர்ச்சிப் பணி குறித்து பல்வேறு ஆலோசனை நடைபெற்றன. மாண்புமிகு அம்மாவுடைய அரசு அறிவித்த திட்டங்கள் பெரும்பாலும் நிறைவு பெற்றிருக்கின்றன. இன்னும் பல திட்டங்கள் விரைவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. உயர்மட்ட பாலம் நன்றாக தெரியும். மாண்புமிகு இதை புரட்சித் தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது சேலம் மாநகர மக்கள் மற்றும் மாவட்ட மக்களுடைய கோரிக்கையை அம்மாவுடைய கவனத்திற்கு கொண்டு சென்றவுடன் மாண்புமிகு அம்மா அவர்கள் பல்வேறு பால பணிகளுக்கு உத்தரவு வழங்கி அதன் அடிப்படையில் அந்த பால பணிகளும் நிறைவு பெற்று பெரும்பாலான பால பணிகள் நிறைவு பெற்று மக்களுடைய பயன்பாட்டுக்கு திறந்திருக்கிறோம். 5 ரோட்டில் மிகப்பெரிய பாலம், அது மாதிரி பல பாலங்கள் நம்முடைய சேலம் மாநகர மக்களுடைய நீண்டகால கோரிக்கை அடிப்படையில் வளர்ந்து வருகின்ற சேலம் மாநகரத்தில் போக்குவரத்தில் நெரிசல் இல்லாத ஒரு மாநகரமாக உருவாக்கப்படுவதற்காக பல பாலங்கள் இன்றைக்கு அம்மாவுடைய அரசால் கட்டி திறக்கப்பட்டுகின்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்கின்றேன். இன்னும் சில பாலங்கள் இன்றைக்கு பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இன்னும் ஒரு சில பாலங்கள் நில எடுப்பு பணியிலே இருக்கின்றன, அதுவும் நிறைவேற்றப்பட இருக்கின்றன. அதே போல மாவட்டங்களில் பல பகுதியில் ரயில்வே கடலின் குறுக்கே உயர்மட்ட பாலம் கட்ட வேண்டும் என்று மக்களுடைய கோரிக்கை, அந்த கோரிக்கைக்கு நிறைவேற்றுகின்ற விதமாக பல பாலங்கள் இன்றைக்கு கட்டப்பட்டு வருகின்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். அதே போல இன்றைக்கு சாலை விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்பதற்காக திருச்செங்கோட்டிலிருந்து சங்ககிரி கொங்கனாபுரம் ஓமலூர் வரை 4 வழிச்சாலையாக இன்றைக்கு அகலப்படுத்துவதற்கு இன்றைக்கு விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கின்ற பணி முடியும் தருவாயில் இருக்கின்றது. அது முடிந்தவுடன் ஒப்பந்தப்பள்ளி கோரப்பட்டு பணி துவங்கப்படும். அதே போல ஓமலூர்ந்து மேச்சேரி வரை அந்த சாலையும் அகலப்படுத்த பற்றி நடைபெற இருக்கின்றன. அதுவும் அந்த விரிவான திட்ட அறிக்கை கிடைத்த உடனேயே அந்த பணியும் துவக்கப்படும். அதே போல
பவானியிலிருந்து மேட்டூர், மேட்டூர்லிருந்து தொப்பூர் வரை அந்த சாலையும் விரிவாக்கம் செய்து போக்குவரத்து நெரிசில்லாமல் விபத்து குறைக்கப்பட்டு அதற்காக அந்த சாலை விரிவாக்க இருக்கின்றோம் இந்த நேரத்திலே குறிப்பிட விரும்புகின்றேன். அதேபோல நீண்ட நாட்கள் கோரிக்கை மக்களுடைய கனவை இன்றைக்கு அம்மாவுடைய அரசு நிறைவேற்றுகிறது. விவசாய பிரிவு மக்கள் உபதொழிலாக இருப்பது கால்நடை வளர்ப்பு. அதற்காக ஆராய்ச்சி நிலையம் மருத்துவ கால்நடை மருத்துவக் கல்லூரி வேண்டும் என்று சேலம் மாவட்ட மக்கள் பல ஆண்டுகளமாக கோரிக்கை வைத்துக் கொண்டிருந்தார்கள். அவருடைய கோரிக்கையை ஏற்கின்ற விதமாக கலைவாசலுக்கு அருகில் கூட்டு ரோட்டில் பிரம்மாண்டமான கால்நடை ஆராய்ச்சி நிலையம் கால்நடை மருத்துவக் கல்லூரி உருவாக்குவதற்கு அடிக்கல் நாட்டப்பட்டு பணி வேகமாக விரைவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. செய்தியாளர்கள் ஊடகங்களும் வந்து பார்த்துட்டு வந்தீங்க. அதுவும் எண்ணம் ஒரு 6 மாதத்துக்குள் அந்த பணி நிறைவு பெறும் என்று நான் கருதுகின்றேன். அதேபோல கூட்டுக்குடி திட்டம் இன்றைக்கு பல கூட்டுக்குடி திட்டத்தின் மூலமாக சேலம் மாவட்டம் முழுவதும் பாதுகாக்கப்பட்ட காவிரி தண்ணீர் வழங்கப்பட்டு வருகிறது. நகர மாநகராட்சியாலும் சரி, நகராட்சியாலும் சரி, பேரூராட்சியாலும் சரி, இன்றைக்கு குடிநீர் பிரச்சனை இல்லாத ஒரு பகுதியாக நாம் உருவாக்கி தந்திருக்கின்றோம். எந்த இடத்திலையும் மக்களுக்கு குடிநீர் இல்லை என்ற நிலையை உருவாக்கி தந்திருக்கின்றோம். அதேபோல ஆத்தூருக்கு செல்கின்ற அந்த மெயின் பைப் லைன் பழுது கிடைக்கிறது, அதையும் மாற்றுகின்ற வேலை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதேபோல இருப்பாளி கூட்டுக்குடி திட்டம் அந்த திட்டத்தையும் இன்னைக்கு எடுத்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதேபோல இளம்பிளை கூட்டுக்குடி திட்டம் அந்த திட்டத்தில் ஆட்டையாம்பட்டி, மல்லூர், வனமரத்தப்பட்டி, இடங்கன சாலை, வேம்படித்தாளம் இந்த பகுதியெல்லாம் ஒன்றாக இணைந்து அதுக்கு ஒரு கூட்டுக்குடி திட்டத்தை 652 கோடி ரூபாயில் மதிப்பீட்டிலே திட்ட மதிப்பீடு செய்யப்பட்டு அந்த பணியும் துவங்குகின்ற சூழல் இருக்கின்ற என்பதை இந்த நேரத்திலே குறிப்பிட விரும்புகின்றேன். அதேபோல ஜேஜேஎம் திட்டத்தில் 118 கோடி ரூபாயில் 72 ஊராட்சிகளில் 117,000 குடிநீர் இணைப்புகள் கொடுப்பதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட இருக்கின்றன. குடிமராமத்து திட்டத்தை பொறுத்த வரைக்கும் மாண்பு அம்மாவுடைய அரசு விவசாய பங்களிப்போடு இந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று அரசு உத்தரவு வழங்கி குடிமராமத்து திட்டம் சிறப்பாக இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதேபோல இன்றைக்கு மேட்டூர் சட்டமன்ற தொகுதி, ஓமலூர் சட்டமன்ற தொகுதி, சங்கிரி சட்டமன்ற தொகுதி, எடப்பாடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வறண்ட பகுதியில் உள்ள 100 ஏரிகளுக்கு தண்ணீர் நிரப்பப்படும் என்று ஏற்கனவே அறிவித்து அடிக்கல் நாட்டப்பட்டு அந்த பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இன்னும் ஒரு 6 மாத காலத்திற்குள் அந்த பணி நிறைவு பெறும் என்று கருதுகிறோம். அப்படி நிறைவு பெறுகின்ற பொழுது அந்த 100 ஏரிகளில் தண்ணி நிரப்புகின்ற பொழுது அந்த பகுதி விவசாயிகளுக்கு நிலத்தடி நீர் உயர்ந்து விவசாயத்துக்கு தேவை நீர் கிடைக்கும், குடிநீர் பிரச்சனை முழுவதும் தீர்க்கப்படும். ஏன்னா இந்த பகுதியில் ஒரு வறண்ட பகுதியாக இருக்குது, 1000 அடி போட்டால் தான் போர் போட தண்ணி கிடைக்கும். அதனால தான் இவ்வளோ கூட்டுக்குடி திட்டத்தை நம்பித்தான் இந்த குடியிருக்கே கூட்டுக்குடி திட்டத்தை நம்பித்தான் இருக்கிறாங்க மக்கள். இன்னைக்கு மக்களுக்கும் அதே தான், கால்நடைகளுக்கும் அதே தான். ஆக இப்படிப்பட்ட பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்பதற்காக உபரியா இருக்கின்ற காலத்தில் 120 அடிக்கு வரும்போது உபரியா நீர் வெளியேறுது. அந்த காலகட்டத்திலே அந்த தண்ணி எடுத்து இந்த 100 ஏரி நிரப்புவது தான் அந்த திட்டத்தினோட நோக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 140,000 அடி வருதா தகவல் கிடைச்சிருக்குது. அவ்வப்போது கொஞ்சம் கொஞ்சமா இன்றைக்கு கர்நாடகத்திலிருந்து கபனியிலிருந்து கேஎஸ்ஆர்லேருந்து தண்ணியை ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக நம்ம எதிர்பார்த்த மாதிரி அணை நிரம்பக்கூடிய சூழ்நிலை பார்க்குறோம். பவானி சாகரம் அதிகமாக தண்ணி வந்துட்டு இருக்குது. தமிழ்நாடு முழுவதுமே பருவமழை நன்றாக பெய்து கொண்டிருக்கின்றன. எல்லா அணைகளினுடைய நீர்மட்டம் உயர்ந்து கொண்டிருக்கின்றது. ஏற்கனவே டெல்டா பாசனத்துக்கு தண்ணீர் திறந்துவிடப்பட்டு அந்த டெல்டா பகுதியில் 350 ஏக்கர் அந்த வேளாண் பணியை மேற்கொள்ள வேண்டும் என்று தான் நிர்ணயிக்கப்பட்டது. ஆனால் இப்பொழுது 4,00,000 ஏக்கர் டெல்டா பகுதியில் நடவு செய்யிருக்கிறாங்க. கூடுதல் 50,000 ஏக்கர் நடவு செய்யிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இன்றைக்கு மாண்பு அம்மாவுடைய அரசு சரியான நடவடிக்கை எடுத்த காரணத்தினாலே
கடந்த ஆண்டு பாத்தீங்கன்னா அரசு நேரடி கொள்முதல் நிலையத்திலிருந்து 28 லட்சம் மெட்ரிக் டன் கொள்முதல் செய்கிறது. இதுவரைக்கும் 23 லட்சம் மெட்ரிக் டன் தான் அரசு நெல் கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செஞ்சிருக்கிறாங்க. ஆனா இப்ப 5 லட்சம் மெட்ரிக் டன் கூடுதலா நம்முடைய அரசு கொள்முதல் நிலையத்தில் நெல் கொள்முதல் நிலையத்தில் இன்றைக்கு கொள்முதல் செஞ்சிருக்குன்னா எந்த அளவுக்கு அரசு சரியான நடவடிக்கை எடுத்திருக்குது, எந்த அளவுக்கு வேளாண் மணியில் அக்கறை காட்டுக்கு என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். ஒரு மிகப்பெரிய வரலாற்று சாதனையை அம்மாவுடைய அரசு படைச்சிருக்குது. அதே போல கால்வாயில் சீரமைக்கின்ற பணி எல்லா இடத்திலும் நடத்திருக்கு. மேட்டூர் கிழக்கு மேற்கு கரை கூட அந்த பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஒரு சொட்டு நீர் கூட வீணாகாமல் கடைக்கோட்டையில் இருக்கின்ற விவசாயிகளுக்கு முழுமையான தண்ணீர் கிடைக்கும் என்பதற்காக திட்டத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றோம். அதேபோல ஆங்காங்கே உபரியாக இருக்கின்ற வெளிநீர் வெளியேறுகின்ற அந்த நீரை தடுப்பதற்காக தடுப்பணை கட்டுகின்ற பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இதெல்லாம் நீர் மேலாண்மை திட்டத்தின் மூலமாக அரசு எடுக்கின்ற நடவடிக்கை என்பதை ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக வேளாண் பெருமக்களுக்கும் பொதுமக்களுக்கும் தெரிவிக்க விரும்புகின்றேன். இன்றைக்கு நான் ஏற்கனவே சட்டமன்றத்தில் 110 விதியின் கீழ் அறிவிப்பு செய்தேன். ஆங்காங்கே இருக்கின்ற பொதுமக்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையை அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படையிலே முதலமைச்சர் சிறப்பு குறை தீர்க்கும் திட்டம் அனைத்து மாவட்டங்களில் நடைமுறைப்படுத்தப்படும் என்று அறிவிப்பு தந்து நானே நேரடியாக வந்து இந்த முதலமைச்சர் சிறப்பு குறை தீர்க்கும் திட்டத்தை சட்டப்பாடியிலே துவங்கி அனைத்து சட்டமன்றத்துக்கு சென்று நேரடியாக மனுக்களை வாங்கினோம். அந்த மனுக்களின் அடிப்படையில் கிட்டத்தட்ட முதியோர் உதவி திட்டத்தில் மட்டும் 56,866 பேர் எங்களுக்கு முதியோர் உதவித்தொகை கிடைக்க வேண்டும் என்று விண்ணப்பித்தார்கள். அதில் நம்முடைய சேலம் மாவட்டத்திலும் 62,462 பேருக்கு இந்த முதலமைச்சர் சிறப்பு குறை தீர்க்கும் திட்டத்தின் மூலமாக கிடைக்கப்பட்ட மனுக்கின் அடிப்படையில் அந்த முதியோர்களுக்கு 32,468 பேருக்கு முதியோர் உதவித்தொகை தந்திருக்கிறோம். அதேபோல பட்டா 13,153 பேருக்கு இதுவரைக்கும் நம்முடைய சேலம் மாவட்டத்தில் தந்திருக்கிறோம். ஏற்கனவே தெரிவித்தோம், அதாவது மருத்துவர்கள் செவிலியர்கள் இவர்கள் கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்டவர்கள் சிகிச்சை அளிக்கிறாங்க நேரடியாக, அவர்களுக்கு 50 லட்சம் ரூபாய் தரப்படும் என்று அறிவித்தோம். அது மத்திய அரசாங்கமே அதுக்கு இன்சூரன்ஸ் கொடுப்பதாக அறிவிச்சிட்டாங்க. மற்ற பணியாளர்கள் 10 லட்சம் ரூபாய் அறிவிச்சோம், அதை 25 லட்சம் ரூபாயாக உயர்த்தியிருக்கிறோம். பிற பணியாளர்கள் பணியில் ஈடுபட்டு பொழுது அவர்கள் ஏதாவது தொற்று ஏற்பட்டு இருந்தால் அவர்களுக்கு 25 லட்சம் ரூபாய் கொடுக்குறோம். குடும்பத்தை சேர்ந்ததுக்கு ஒரு வேலை அது இப்போ கொடுத்துட்டு இருக்கிறோம். ஏற்கனவே அதுக்கென்று ஒரு குழு அமைக்கப்பட்டு விட்டது. இன்னைக்கு மாநில அரசுடைய நிலைப்பாடு இருமலை கொள்கை ஆங்கிலம் தமிழ் தான், அதில் தொடர்ந்து அரசு கடைபிடித்திருக்கிறது. வேற அண்ணா காலத்திலிருந்து பொன்முனச்சம் புரட்சி தலைவர் விஜயார் ஜெயதேவ் புரட்சி தலைவர் அம்மா எழுத அம்மா வழியில் வந்த அம்மாவுடைய அரசும் தொடர்ந்து அதை பின்பற்றி நடைமுறைப்படுத்தும். அதற்கென்று ஒரு குழு அமைக்கப்பட்டிருந்தது, குழு அறிக்கை கிடைத்தவுடன் அதை அமல்படுத்தும். சுற்றுச்சூழல் மதிப்பீட்டு வரைவு சட்டம் அதுதான், அதுக்கு ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழுவில் எது சாதக பாதகம் என்பதையெல்லாம் கண்டறிந்து அரசுக்கு அறிக்கை தாக்கல் செய்ய இருக்கிறாங்க. அந்த அறிக்கையின்படி அரசு செயல்படும். கொரோனா வைரஸ் பரவல் குறைய வேண்டும், ஏன்னா இது உயிர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. குழந்தைகள்லாம் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும் என்று மருத்துவ நிபுணர்கள் தெரிவிக்கிறாங்க. எல்லாரும் அச்சப்படுவது குழந்தைகள் பாதுகாப்பாக இருக்கணும். முதல்ல அவை நம்முடைய மாநிலம் மட்டும் இல்லை, இந்தியா முழுவதும் என்ன நிலைமையில் இருக்குதோ அதற்கு ஏற்றவாறு தமிழ்நாடு செயல்படும். நம்முடைய மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் மக்களை காக்க வேண்டும், குழந்தைகளை பாதுகாப்பாக
இருக்க வேண்டும். அதற்கு பாதுகாப்பான அம்சங்கள் எப்பொழுது வருகின்றதோ அப்பொழுது நிச்சயமாக பள்ளி திறக்கும். மழை அதிகமாக பெய்கின்ற பொழுது மலைச்சரிவு ஏற்படுகிறது. இன்னைக்கு கேரளாவில் கூட பாத்தீங்கன்னா கனமழையின் காரணமாக பல வீடுகள் அந்த மலை சரிவிலே சரிந்து 80க்கு மேற்பட்டவர் காணாமல் போயிருந்ததா சொல்றாங்க, 15 பேர் இருந்ததா சொல்றாங்க. அதுபோல நம்முடைய மாநிலத்தில் நீலகிரி மாவட்டத்தில் கனமழை பெய்து கொண்டிருக்கிறது. இந்த கனமழையால் பாதிக்கப்பட்டவர்களும் இன்னைக்கு பள்ளியில் தங்க வச்சு அவருக்கு தேவையான உணவு வசதியெல்லாம் கொடுத்துருக்குறோம். இப்பொழுது 2 அமைச்சர்கள் நேற்று தினம் போய் அந்த பகுதியெல்லாம் பார்வையிட்டுருக்கிறாங்க. நம்முடைய கால்நடைத்துறை அமைச்சரும் உள்ளாட்சித்துறை அமைச்சர் 2 பேருமே நேரடியாக சென்று பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல் கூறி இன்னைக்கு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அரசு எந்திரத்தை முடுக்கி விடப்பட்டிருக்கிறது. அந்த பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தெளிவாக ஏற்கனவே ஒரு குழு தான் ஒரு செக்ஷன்ல யாராருக்கெல்லாம் இ பாஸ் வேண்டும் என்று விண்ணப்பிக்கிறோம் அதை பரிசீலித்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இப்ப கூடுதலா இன்னொரு செக்ஷன் ஓபன் பண்ணியாச்சு. அந்த செக்ஷன் ஓபன் பண்றதுனால நீ விண்ணப்பிக்கின்ற அந்த இ பாஸ் அது முறையா இருந்தா நிச்சயமாக கொடுப்பாங்க. ஏன்னா அனாவசியமா பல பேர் போறாங்க பணி நிமித்தமாகவோ இல்லது அத்தியாவசிய பணிக்கு செல்கிறதால் நிச்சயமாக அதுக்குண்டான ஆதாரங்களோடு சமர்ப்பித்தால் இன்றைக்கு அந்த இ பாஸ் கொடுக்கப்படும். நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல தொழில் நிறுவனங்களில் பணிபுரிகின்ற தொழிலாளர்களுக்கு அந்த நிறுவனம் அந்த பெயர் பட்டியல மாவட்ட ஆட்சியர் கொடுத்தா மாவட்ட அதுக்கு இன்றைக்கு அனுமதி அட்டை கொடுக்குறாங்க. அதை வச்சு அவர்கள் வந்து தொழிற்சாலைக்கு போகலாம். அதில் எந்த இதுவும் கிடையாது. வெளிமாநிலத்தில் இருக்கிற தொழிலாளர்கள் நம் மாநிலத்தில் வந்து அந்தந்த நிறுவனங்கள் பணிபுரியும் என்று விருப்பப்பட்டால் அந்த நிறுவனம் அவர்கள் அழைத்து வந்து இ பாஸ் மூலமாக அழைத்து வந்து அனுமதி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவர்கள் அழைத்து வந்த உடனே அவர்கள் மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டு பாசிட்டிவாக இருந்தால் நாங்கள் நம்முடைய அரசு மருத்துவமனையில் வச்சு சிகிச்சை அளித்து குணமடைந்து அந்த நிறுவனத்துக்கு அனுப்பி வைக்கிறோம். நெகட்டிவாக இருந்தால் அவர்கள் அழைச்சிட்டு போய் அந்த பணியில் அமர்த்திக்கிறோம். இவ்வளவு வசதி செஞ்சிருக்கிறோம். இன்னும் எளிமையாக்க சொல்லியிருக்கிறோம். எல்லா மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் இ பாஸில் எந்த குறைபாடும் இருக்கக்கூடாது. யார் யாரெல்லாம் உண்மையாக மாவட்டம் விட்டு மாவட்டம் செல்ல வேண்டும் என்று அத்தியாவசிய பணிக்காக செல்ல வேண்டும் என்று கருதப்படுகிறார்களோ அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று உத்தரவு வழங்கப்படுகிறது. அதுதான் இன்னொரு குழு கூடுதலாக நியமிச்சிருக்கிறோம். தளர்வு தான் இருக்குது. சென்னையில் பூரா தளர்வு தான் இருக்குது. யாரும் கட்டுப்படுத்தலை. சென்னை பாலாரத்துக்குள் இருந்து எங்கேயுமே அதனால தான் இன்னைக்கு ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் வாயிலாக மக்களுக்கு தெரிவிப்பதெல்லாம் ஊரடங்கு என்பது ஒரு கட்டுப்பாடு தான். இது ஒரு தொற்று நோய். உங்களுடைய ஊடக நண்பர்களுக்கே பல பேர் பாய்ச்சிருந்து ஒரு வாரம் இறந்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியும் இது ஒரு புதிய நோய். இதுக்கு இன்னும் மருந்தே கண்டுபிடிக்கல. இதுக்கு மருந்தே ஒவ்வொருவரும் தங்களை தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும். அரசு சொல்லுகின்ற வழிமுறைகள் அரசு சொல்லுகிறதுன்னா அரசாங்கம் சொல்லல, உலக சுகாதார அமைப்பு, மத்திய சுகாதாரத்துறை, ஐசிஎம்ஆர், நம்முடைய மருத்துவ நிபுணர்கள் அவருடைய கருத்தை தான் அரசுடைய கருத்தை நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம். வெளியிலே செல்கின்ற உழவு கண்டிப்பாக முகக்கவசம் அணிய வேண்டும். இன்னைக்கு கடைக்கு போய் பொருள் வாங்கினாலும் சரி, காய்கறி கடைக்கு போனாலும் சரி, மீன் மார்க்கெட்டுக்கு போனாலும் சரி, இறைச்சி கடைக்கு போனாலும் சரி, வங்கிகளுக்கு போனாலும் சமூக இடைவெளியை பின்பற்றி நீங்கள் அந்த பொருளை வாங்கணும்னு சொல்கிறோம். வெளியில் போயிட்டு வீட்டுக்கு போன உடனே வீட்டுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்பு கைகளை சுத்தமாக சோப்பு போட்டு கழுவ வேணும். பிறகு வீட்டை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேணும். வீட்டில் இருக்கின்ற கழிப்பறைகளை அடிக்கடி கிருமி நாசினி கொண்டு சுத்தம் செய்ய வேண்டும். தெருக்கள் இருக்கின்ற கழிப்பறையாக இருந்தால் அது மாநகராட்சியோ அல்லது நகராட்சியோ பேரூராட்சியோ அடிக்கடி கிருமி நாசினி கொண்டு சுத்தம் செய்ய வேண்டும் என்று தெரிவிச்சிருக்கிறோம். இதையெல்லாம் தொடர்ந்து செயல்படுத்தினா தானாக குறைஞ்சிக்கும். இந்த நோய் குறைப்பதற்கு இதுதான் வழி, வேறு வழி கிடையாது. ஒவ்வொருவரும் தாங்களாக அரசு அறிவிக்கின்ற வழிமுறைகளை பின்பற்றினால் நாம் இயல்பு நிலைக்கு எளிதாக வந்துடலாம். இன்னும் இதுக்கு மருந்தை கண்டுபிடிக்கலையே. மருந்து கண்டுபிடிச்சிருந்தா உடனடியாக அந்த மருந்தை உடலில் செலுத்தி நம்ம வந்து குணமடைய செய்யலாம். இன்னையோட பிளாஸ்மா சிகிச்சையை நாம் மேற்கொண்டிருக்கிறோம். அது நல்ல பலனளித்துக் கொண்டிருக்கிறது. சென்னையில் 57 பேர் கொடுத்துருக்குறோம்.
கிட்டத்தட்ட நல்ல பெரும்பாலானவர் குணமடைஞ்சிருக்கிறாங்க. அதனால தொற்று ஏற்பட்டு குணமடைந்து வீடு திரும்பி 14 நாட்கள் கழித்தவர்கள் இந்த பிளாஸ்மா தானம் செய்ய முன் வர வேண்டும். அது இதில் பாதிக்க கடுமையாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு பிளாஸ்மா சிகிச்சை செஞ்சா குணமடைவதற்கு வாய்ப்பு இருக்குது. அது பொதுமக்கள் ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்று அன் போர்டு கேட்டதில் அத்தனை பத்திரிகை நண்பர்களுக்கும் உடன்களுக்கும் எனது காலை வணக்கம். இப்பொழுதுதான் தண்ணி உயர்ந்துகிட்டு இருக்குது. தண்ணி ஓரளவு வந்தவுடன் அந்த மேட்டூர் கிழக்கு மேற்கு கால்வாய் பாசன இதற்கு தண்ணி திறக்கும். தேர்தல் வருகின்ற காலத்தில் அதை பற்றி பேச நான் நேற்று இதனையுமே தெளிவாக சொல்லிவிட்டேன். அவர் ஒரு பெரிய அரசியல் கட்சி தலைவராக நாங்கள் எண்ணவில்லை. யார் வேணாலும் பேசுவாங்க, அது எல்லாத்துக்கும் பேர் சொல்லிட்டு இருக்க முடியுமா? அவர் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்குன்னு சொன்னா, நடைபெற்று பாராளுமன்ற தேர்தல் மத்தியில் பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வரணும்னு நாங்கள்லாம் வீடு வீடாக போய் ஓட்டு கேட்டான். அவர் எங்கே போய் ஓட்டு கேட்டாரு? எங்கேயுமே போய் ஓட்டு கேட்கலையே. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்திய நாட்டினுடைய பிரதமராக வர வேண்டும் என்று எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் பாரதிய ஜனதா இன்னைக்கு சில கட்சிகளா ஒன்றாக இணைந்து கூட்டணி அமைச்சு போட்டிட்டோம். அப்ப எந்த இடத்துக்குமே அவர் பிரச்சாரம் மூலமா தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரியுமா சொல்லுங்க பார்க்கலாம். எங்காச்சும் போயிருக்கா? போயிருக்கா சொல்லுங்க. நிருபர்கள் சொன்னாதான் தெரியும். நீ கேள்வி கேக்குறீங்க, நான் பதில் சொல்றேன். நான் கேட்டதை சொல்ல மாட்டேன். அது அந்த கட்சி தான் பாக்கணும். நாங்க என்ன செய்யறது? அந்த கட்சி தான் பாக்கணும். நான் தான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன், அவர் ஒரு கட்சி தலைவராக நாங்கள் கருதவில்லை. அதற்கு பதிலளிக்க தேவையில்லை. அவர் சொல்லுகிறார், அவர் தான் கட்சி கட்சின்னு சொல்றாரு. ஆனா அந்த கட்சியில இருந்து யாருமே சொல்லலையே, எந்த தலைவரும் சொல்லலையே. அப்படி அவர் கட்சியினுடைய தலைவராக இருந்தா ஏன் இந்த நாட்டுடைய பாரத பிரமாவதற்கு ஏன் அவர் வந்து பாடுபடல சொல்லுங்க பாக்கலாம். இதை விட என்ன கட்சியில் இருக்கணும்? கட்சியில் இருப்பது என்ன காரணம்? ஒவ்வொரு பொறுப்பாளரும் அவருடைய கட்சி தலைவர் பதவிக்கு வர வேண்டும் என்பதற்கு தான் அந்த கட்சியில் இருக்கிறாங்க. ஆனா அப்படிப்பட்ட நிலையிலேயே அவர் வெளியே வந்து பிரச்சாரம் செய்யலையே. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.